ஹலோ டு எவ்ரிவன், திஸ் இஸ் மை சேனல் லேர்னிங் லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜ். இந்த சேனல் மூலமாக நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜ் நம்ம ஓன் மதர் டங் மூலமாக தெரிஞ்சுட்டு இருக்கோம். ரிலீஜன் அண்ட் லிட்ரேச்சர் அப்படிங்கிற வாக் T.S.Eliot எழுதியிருக்காரு, அதுக்கான சமரியை தான் பார்க்க போகிறோம். இந்த ஒர்க்கை 1935 அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இது எலியட்டோடைய ரிமார்க்கபிள் எஸ்ஸேயாக இருக்குது. இது ஒரு லெக்சர், எஸ்ஸே, ப்ரோஸ், எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஆக மொத்தத்தில் இது ரொம்ப வேகாக இருக்குது படிக்க. ஏன் வேகாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, என்ன விஷயத்த சொல்ல வராரு அப்படிங்கிறத தெரியாமல் ஒரே சட்டியில் குதிரை ஓட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரே பாயிண்ட்டை வச்சு இந்த 10 பேஜையும் இவர் ஃபில் பண்ணி ஒரு லெக்சரராக கொடுத்துருக்காரு. அதனால தான் நமக்கு புரியல. ஓகே, இப்போ இந்த எஸ்ஸே பார்த்தீங்க அப்படின்னா, யார் ஆர்கனைஸ் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, ரிவெண்டர் V.A டிமாண்ட் அப்படிங்கிறவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதை எதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வால்யூம் ஃபேட் தட் எலுமினேட்ஸ் அப்படிங்கிறதுல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன அந்த ஆர்கனைஸ்ட் அண்ட் பப்ளிஷ், இது ரெண்டுமே வந்து இன்ஃபர்மேஷன் கரெக்டாக அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு கிடச்சிச்சு, அதனால தான் அதை வந்து ஸ்லைடில் போடல. உங்களுக்கு ஒரு வேளை நான் சொன்னது வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் இதை ரிசர்ச் பண்ணி கரெக்டாக இல்லை தப்பா அப்படிங்கிறது பார்த்துட்டு நீங்கள் உங்களோட எக்ஸாமில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரிலீஜன் அண்ட் லிட்ரேச்சர் அப்படிங்கிற அந்த சமரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த ப்ரோஸ் ஒர்க்கை புரிஞ்சுக்கிறதுக்கு சில டேர்ம்ஸ் வந்து நமக்கு தேவை. தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த சமரியை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, லிட்ரரி ஸ்டாண்டர்ட். இந்த லிட்ரரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது எதுக்காகனா, ஒரு லிட்ரேச்சருக்கு வந்து ஒரு புக், ஒரு ஆத்தர் இல்லைன்னா ஒரு போயட் எழுதுகிறாங்க அப்படின்னா, இந்த புக்கு வந்து இந்த அடிப்படையில் தான்ப்பா இருக்குது அப்படின்னு வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிட்ரரி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் ஸ்லைடில் கொடுத்துக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, மாரல் ஸ்டாண்டர்ட். மாரல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனா, ஒரு பர்சனோடைய பிலீஃப் இல்லைனா ஒரு பர்சனோட வேல்யூவாக இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் கூட லிட்ரேச்சரை வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ லிட்ரரி ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது, மாரல் ஸ்டாண்டர்ட் இருக்குது. மாரல் ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சாதான், பொய் சொல்லக்கூடாது, ஆனஸ்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே. ஸோ அந்த இதெல்லாமே தான் இன்க்ளூட் பண்ணுறது மாரல் ஸ்டாண்டர்ட். அண்ட் அடுத்த வேர்டு என்னென்னா, ஏஸ்தட்டிக். ஏஸ்தட்டிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அழகுக்கும் ஆர்டிஸ்டிக் ஆர்ட்டுக்கும் வந்து நிறைய முக்கியத்துவம் இல்லைன்னா அதிக கவனம் வந்து கொடுப்பாங்க. இது வந்து எந்த காலகட்டத்தில் கவனம் கொடுத்து லிட்ரேச்சரை மதிப்பீடு பண்ணாங்க அப்படின்னா, விக்டோரியன் ஏஜ், அதாவது 1895 வந்து ஏஸ்தட்டிக் அடிப்படையில் தான் வந்து லிட்ரேச்சரை ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், லிட்ரரி ஸ்டாண்டர்ட், மாரல் ஸ்டாண்டர்ட், இப்போ ஏஸ்தட்டிக், இதன் அடிப்படையில் தான் வந்து லிட்ரேச்சர் புக்கெல்லாம் ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எத்திக்கல். எத்திக்கல் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பர்சனுடைய பிலீஃப் அது வந்து தப்பாக கரெக்டாக அப்படிங்கிறதோட சம்மந்தப்பட்டிருக்கும். அடுத்தது வந்து தியாலாஜிக்கல். தியாலாஜிக்கல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மத நம்பிக்கைகள் தான் தியாலாஜிக்கல்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோஸில் அவர் எந்த மதத்தை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற மதத்தை பற்றி பேசியிருக்காரு. அடுத்தது என்னென்னா, மாரல். மாரல் அப்படிங்கிறது என்னென்னா, உண்மைக்கான மதிப்பீடு அப்படின்னு சொல்லணும், ட்ரூத் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு 95% புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ப்ரோஸில் என்ன தான் சொல்ல வராங்க அப்படிங்கிறத அடுத்ததாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரோஸில் பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டியோட ஃபேத் தான் வந்து லிட்ரேச்சரை விட சுப்பீரியர் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. கிறிஸ்டியானிட்டியோட மத நம்பிக்கை தான் லிட்ரேச்சர்லேயே ரொம்ப சுப்பீரியர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்டு வச்சு, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்லாம் வச்சு நீங்கள் மதிப்பீடு பண்ணுறீங்க, ஆனால் உண்மையிலே என்னென்னா, லிட்ரேச்சரை விட்டு வெளியில் கொஞ்சம் பாருங்கள், லிட்ரேச்சரை விட்டு வெளியில் பாருங்கள் அப்படின்னு அவர் எதை மீன் பண்ணுறாருன்னா, பைபிள் பாருங்கள், கிறிஸ்டியானிட்டியோட அந்த பிலீஃபை பாருங்கள், அதோட ஒத்து நீங்கள் வந்து உங்கள் லிட்ரேச்சரை மதிப்பீடு பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும், லிட்ரேச்சரை சூப்பராக ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவலை வந்து இந்த ப்ரோஸில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொன்னோன்னா, கிறிஸ்டியானிட்டியோட ரீடர்ஸ்க்கு வந்து அவர் ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கலாம், இல்லை நீங்கள் இப்படி பாருங்களேன், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் பாருங்களேன், அந்த மாதிரி சொல்கிற விதத்துலேயும் வந்து அமைஞ்சிருக்கு. இன்னும் அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் படிக்கும்போது இந்த ப்ரோஸை எப்படி ஃபீல் பண்ணனா, பாஸ்ட்டில் லிட்ரேச்சர் இப்படி இருந்துச்சு, ப்ரெசண்ட்டில் இப்படி இருக்குது, ஃப்யூச்சரில் ரீடர்ஸ் நீங்களாவது ஒழுங்காக வாசித்து நீங்களாவது ஒழுங்காக மதிப்பீடு பண்ணுங்கள், அந்த மாதிரி அவரோட இயக்கத்தை சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே, இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ரிலீஜன் அண்ட் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரோஸை இல்லாமல் நாம் புரிஞ்சுக்கிட்ட சில தகவலாக இருக்குது. இப்போ நம்ம ரிலீஜன் அண்ட் லிட்ரேச்சரோடைய ஒரு சின்ன ஜெஸ்ட்டுக்குள்ளே வரலாம். ரிலீஜன் அண்ட் லிட்ரேச்சர் அப்படிங்கிற இந்த ப்ரோஸ் வாக் இருக்குல்ல, ஆக்சுவலாக அது எப்போ எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் லிட்ரேச்சர் டைமில். நம்ம T.S.Eliot வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர் வார் பீரியடில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ரைட்டராக இருக்கார்.
இவருடைய கண்டெம்பரரி ரைட்டர்ஸ்ன்னு இருப்பாங்களா, அதாவது இவருடைய சமகாலத்து புலவர்கள், சமகாலத்து ஆத்தர்ஸ் இருப்பாங்கள்ல, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நாவலிஸ்டாக இருந்தாங்க. அதிக பேர் நாவலிஸ்டாக இருந்தாங்க. அண்ட் அதிக பேர் பார்த்திங்கன்னா ரிலீஜனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதலை. எந்த ஒரு ஆதங்கத்தாலையும் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, மாடர்ன் லிட்ரேச்சர் மேலே ஒரு குற்றச்சாட்டு விதிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மாடர்ன் லிட்ரேச்சரில் இப்படி இருக்கீங்க, ஆனால் பாஸ்டில் எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வராரு. ஸோ ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிப்பார் அப்படின்னா, லிட்ரேச்சர் அப்படிங்கிறது இப்படி தான் ஜட்ஜ் பண்ணணும்னு இல்லை, எப்படி ஜட்ஜ் பண்ணணும் தெரியுமா அப்படிங்கிறத சொல்லித்தராரு. அது மட்டும் இல்லை, ரிலீஜியனை பேஸ் பண்ணி லிட்ரேச்சர் எழுதலாம் அப்படின்னு நமக்கு ஒரு மூணு பாயிண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இருக்கிற மாடர்ன் லிட்ரேச்சர்ஸ் வந்து ரிலீஜியஸை வந்து லிட்ரேச்சரில் கொடுக்கவே இல்லை, அதனால என்ன விளைவு வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு பாயிண்ட் வந்து நமக்கு தருவோம். அதுக்கப்புறம் ஃபுல்லும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரீடர், ஒரு கிறிஸ்டியன் ரீடர், ஒரு இல்லைனா ஒரு புக்கை படிக்கிற ரீடர் எப்படி படிக்கணும், நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கு நாலேஜ் வேணும், உங்களோட பிஹேவியர் மாறாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரிலீஜன் அண்ட் லிட்ரேச்சரோடைய ஜஸ்ட்டாக வந்து இருக்குது. இந்த ப்ரோஸோட சம்மரி கொள்ள வரலாம். இதில் ஃபஸ்ட்டு அவர் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுவார் அப்படின்னா, லிட்ரேச்சர் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ லிட்ரேச்சர் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னா, எத்திக்கல் அண்ட் தியாலஜிக்கல் பாயிண்டில் வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். எத்திக்கல் அப்படிங்கிறது என்ன, தியாலஜிக்கல் அப்படிங்கிறது என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு புக்கை நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். ஏன் இந்த பாயிண்ட்டை வந்து அவர் ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் அப்படிங்கிறத லிட்ரரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. லிட்ரரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது என்னென்னுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து லிட்ரேச்சரை ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இருக்கக்கூடாது, இதன் அடிப்படையில் இருந்தால் மட்டும்தான் ஒரு லிட்ரேச்சர் கிரேட் லிட்ரேச்சராக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. லிட்ரேச்சர் அப்படிங்கிறத நீங்கள் எத்திக்கல் அண்ட் தியாலஜிக்கல் பாயிண்டில் வந்து ஜட்ஜ் பண்ணலாம். நீங்கள் எத்திக்கல் அண்ட் தியாலஜிக்கல் பாயிண்டில் ஜட்ஜ் பண்ணால் மட்டும்தான் ஒரு லிட்ரரி கிரிட்டிசிசம் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயும் நமக்கு அவர் கிளியராக நம்ம மனசில் என்ன சொல்ல வர்றார்னா, ரிலீஜியஸ் பாயிண்ட் அவுட்டில் இருக்கணும் ஒரு லிட்ரேச்சர் அப்படிங்கிறத நமக்கு சொல்ல வர்றார். அப்படின்னா தான் அது மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல வர்றாரு. அடுத்து அவர் நம்மக்கிட்ட என்ன ஷேர் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் ரீடர்ஸ்க்கு வந்து சில கீநோட் கொடுக்குற மாதிரி இருக்கும். கிறிஸ்டியன் ரீடர்ஸ், நீங்கள் வந்து ஒரு புக்கை படிக்கிறீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணி படிங்க. அந்த புக்கு வந்து இமேஜினேஷன் வேலை எழுதியிருந்தாலுமே நீங்கள் அந்த புக்கை எப்படி படிக்கணும் அப்படின்னா, எத்திக்கல் அண்ட் தியாலஜிக்கல் வேலை தான் படிக்கணும். அப்படி நீங்கள் படித்தாதான் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிப் வந்து கிறிஸ்டியன் ரீடர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து ரிலீஜனில் இருந்திருக்கா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து நமக்கு தெளிவுபடுத்துகிறாரு. முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, லிட்ரேச்சருக்கும் தியாலஜிக்கலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. லிட்ரேச்சருக்கும் ரிலீஜியஸ்க்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பெரும்பாலும் ஆத்தர்ஸாக இருக்கட்டும், போய்ட்டாக இருக்கட்டும், அவங்க வந்து இமேஜினேஷன், கற்பனை காட்சிகளுக்கும் கற்பனைகளுக்கும் தான் வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து எழுதினாங்க. ஸோ அவங்கள அவங்க அப்படி முக்கியத்துவம் கொடுத்து எழுதுனனால அவங்க எதன் அடிப்படையில் தான் வந்து லிட்ரேச்சரை வந்து ஜட்ஜ் பண்ணாங்க இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படின்னா, மாரல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து லிட்ரரியை வந்து ஜட்ஜ் பண்ணாங்க. அது கரெக்டாக இருக்குமா, கரெக்டாக இருக்கா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல எதன் அடிப்படையில் தான் லிட்ரேச்சரை ஜட்ஜ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எத்திக்கல் அண்ட் தியாலஜிக்கல். ஆனால் முன்னாடி காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, மாரல் ஸ்டாண்டர்ட் அடிப்படையில் ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஜட்ஜ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்காது. அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சில ரைட்டர்ஸ், சில ஆத்தர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியோட பிலீஃப் வந்து ஆர்த்தடாக்ஸ் வேல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, பொலிட்டிக்கல் வியூக்கு அந்த மாதிரி வியூ பண்ணுறதுக்காகலாம் வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி காமன் கோட்ஸாக வந்து ஆர்த்தடாக்ஸ் வேலை எடுத்தாங்கன்னா கிறிஸ்டியானிட்டி எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, சில டைமில் வந்து ஹானர், க்ளோரி, ரிவெஞ்ச் இந்த மாதிரி டாப்பிக்கெல்லாம் வந்து எடுத்து எழுதும் போது கிறிஸ்டியானிட்டி வியூவில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அது வந்து ஏற்றுக்க முடியாத மனப்பான்மையில் இருக்கும், இன்டாலரன்ஸ் வேல வந்து இருக்கும் அப்படின்னும் எலியட் வந்து இங்கே சொல்லியிருக்காரு. அடுத்தவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னா, எலிசபெத்தன் ஏஜில் வந்து என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு சொல்லித்தர்றாரு. எலிசபெத்தன் ஏஜில் பார்த்தீங்கன்னா ட்ராமாட்டிக் எத்திக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இவங்க கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஜியஸ் பேக்ரவுண்டை வந்து செப்பரேட் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. இவங்க தங்களுடைய கருத்துக்களை வந்து ரொம்பவே வந்து வெளிப்படையாக வந்து சொல்கிறவங்களாகவும் இருந்திருக்காங்க. இவங்க வந்து லிட்ரேச்சரில் மாரல்ஸ்க்கு வந்து ஆல்டர் பண்ணி எதை எழுதியிருக்காங்க அப்படின்னா, அப்ஜெக்ஷனபிள் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. இந்த ரேசிஸ்ட் இல்லைனா டிஸ்கஸ்ட்ஃபுல் அந்த அடிப்படையில் வந்து அவங்க எழுதியிருக்காங்க.
ஆனால் நல்ல வேலை இந்த மாதிரி வந்து அடிப்படையெலாம் நம்ம காலத்துலலாம் இல்லைப்பா, நம்ம காலத்தில் மாரலண்டு லிட்ரரி அந்த ஸ்டாண்டர்டில் தான் மதிப்பிடுறாங்க. ஆனால் அவங்க வந்து அப்ஜெக்ஷனபிள், ஒரு ரேசிஸ்ட், இனவெறி அந்த அடிப்படையில் வந்து அவங்க மதிப்பீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டை அவர் நம்மக்கிட்ட சொல்ல வர்றாரு. ஸோ நம்ம மதத்தின் அடிப்படையில் வந்து லிட்ரேச்சரை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன காரணத்துக்காக அப்படின்னா, ரிலீஜியஸ் பேஸில் கிரிட்டிசிசம் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அந்த ரிலீஜியஸில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த இந்த லிட்ரேச்சரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதை ஜட்ஜ் பண்ண கரெக்டாக இருக்கும்னு நான் சொல்ல வரேன். நான் அப்படி சொல்கிறதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறத நான் எதன் அடிப்படையில் பேச வரேன், மதத்தை மாற்றுறதுக்காகவோ இல்லை என் மத நம்பிக்கை உங்களுக்கு திணிக்கிறதுக்காகவோ ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் எழுதுங்க நான் சொல்லலை. ரிலீஜியஸில் நான் கற்றுக்கிட்ட அந்த விஷயத்தை அடிப்படையில் வச்சு நீங்கள் ஒரு புக்கை ஜட்ஜ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் சொல்ல வரேன். அதுக்கு வந்து ஒரு மூணு காரணங்கள் நான் சொல்கிறேன். அந்த மூணு காரணங்களுமே எந்த விஷயத்த உங்களுக்கு தெரியப்படுதுன்னா, லிட்ரேச்சரில் வந்து ரிலீஜியஸ் அடிப்படையில் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தும். ஃபர்ஸ்ட் சென்ஸ் என்ன அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கல் லிட்ரேச்சர் ஆர் சயின்டிஃபிக் லிட்ரேச்சர். செகண்ட் சென்ஸ் என்ன அப்படின்னா, ரிலீஜியஸ் ஆர் டிவோஷனல் போயட்ரி. தேர்ட் என்னன்னா, லிட்ரரி ஒர்க்ஸ் ஆஃப் மென், அது வந்து ரிலீஜியஸ்ன்னு அடிப்படையில் வந்து இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு காரணங்கள் ஏன் வந்து லிட்ரேச்சர் ரிலீஜியஸில் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன், அதன் அடிப்படையில் ஏன் ஜட்ஜ் பண்ணணும்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அவர் என்ன சொன்னார், ஹிஸ்டாரிக்கல் லிட்ரேச்சராக சயின்டிஃபிக் லிட்ரேச்சர்னு சொல்கிறார். இது என்ன சொல்வார் அப்படின்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு விஷயத்த அவர் எடுத்திருப்பார். ஃபர்ஸ்ட் வந்து அத்தரைஸ்டு டிரான்ஸ்லேஷன் ஆஃப் பைபிள், தேர்ட் வந்து என்னென்னா கலண்டரன் ஆராஜிப்பன், என்னென்னா ப்ராட்லிஸ் லாஜிக் பர்ஃபன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாலு அடிப்படையில் தான் வந்து ஹிஸ்டாரிக்கல் லிட்ரேச்சராக ரிலீஜியஸ் இருக்கும் அப்படிங்கிறதுல சொல்கிறாரு. ஸோ இது இந்த நாலு இது இருக்கல, இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா பைபிள் அப்படிங்கிறது ரிலிஜியனோட சம்மந்தப்பட்டிருக்கும். ஜெர்மின் ட்ரெய்லர் அவரோட ஒர்க் பார்த்திங்கன்னா லிட்ரேச்சரோட பேஸில் எழுதியிருப்பார். அண்ட் ஜிப்மன் அண்ட் கலண்டர் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் வேல வந்து எழுதியிருப்பார். இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக், ஹிஸ்டாரிக்கல், தியாலஜிக்கல், ஃபிலாசபிக்கல் அண்ட் ரிலீஜியஸ், இதன் அடிப்படையில் தான் இருக்கிற மாதிரி இந்த நாலு விஷயத்தையுமே அவர் கொடுத்துருப்பார். இவங்க நாலு ஆத்தர்ஸோட பேரையுமே இன்க்ளூட் பண்ணியிருப்பார். இதில் பர்டிகுலராக வந்து அந்த பைபிள் அப்படிங்கிற அந்த ஒர்க் மட்டுமே அவர் நிறைய வந்து பேசியிருப்பார். அது ஃபர்ஸ்ட் அவர் வந்து என்ன சொல்லுவார், பைபிள் அப்படிங்கிறத நான் வந்து லிட்ரேச்சரோட ஏன் கம்பேர் பண்ணுறேன்னா, அதை வந்து ஒரு லிட்ரரி இன்ஃப்ளூயன்ஸாக நமக்கு இருக்கும். அது நீங்கள் படிக்கும்போது அதில் நீங்கள் நிறைய பாயிண்ட் வந்து கேதர் பண்ணிப்பீங்க. ஸோ அது வந்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஒர்க் எழுதுறீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒர்க் படிக்கிறீங்கன்னா அது நீங்கள் உங்களுக்கு படிக்கும்போது ஒரு கிளியரன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா பைபிள் அப்படிங்கிறது வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடவுளுடைய வார்த்தை அதில் இருக்கிறதுனால நீங்கள் அதை படிக்கும் போது உங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி சொன்ன ஆத்தர்ஸ் மாதிரி ஜெர்மி, கேலண்டர், ஜிப்மன், பஃபன், பேண்ட்லே இவங்க எல்லாருமே வந்து லிட்ரேச்சருக்கான வேல்யூவை வந்து அவங்க இன்ஃபீரியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த லிட்ரேச்சரில் வந்து ஹிஸ்ட்ரி இருக்கணும், சயின்ஸ் இருக்கணும், ஃபிலாசஃபி இருக்கணும், அந்த வேலை வந்து கரெக்டாக டெலிவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ ஹிஸ்டாரிக்கல் லிட்ரேச்சர் ஆர் சயின்டிஃபிக் லிட்ரேச்சர் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே சொல்லியிருக்கிற அந்த ஆத்தர்ஸ் வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்காங்க. அண்ட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக த ஆத்தரைஸ்டு டிரான்ஸ்லேஷன் ஆஃப் பைபிள், அந்த பைபிள் வந்து முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதன் அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு லிட்ரேச்சரை ரிலீஜியனாக எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்ன விஷயம் அப்படின்னா, ரிலீஜியஸ் போயட்ரி ஆர் டிவோஷனல் போயட்ரி. இதில் வந்து T.S.Eliot என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு போயட் வந்து போயம் எழுதுறாருனா அவருடைய சப்ஜெக்ட் மேட்ரு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா, இல்லைனா அவரோட போயம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அவருடைய போயம் வந்து லிமிட்டடாக இல்லைனா கொஞ்சம் அமௌண்ட்டடாக வந்து ரிலீஜியஸை வந்து ரிலீஜியஸ் அப்படிங்கிறத வந்து டச் பண்ணி எழுதியிருந்தால் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ரிலீஜியஸ் போயட்ரினா அந்த புக்கை படித்த உடனே ஃபுல்லும் மதத்தை பற்றியே இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமான விஷயத்தை மட்டும் அவங்க என்ன விஷயத்தில் சொல்ல வராங்களோ அதில் இன்க்ளூட் பண்ணி எழுதலான்னு சொல்ல வரார். அப்படி எழுதின ஆத்தர்ஸ் எல்லாம் யார் பார்த்தீங்க அப்படின்னா, வேகன், சவுத்வெல், கிராஷா, ஜார்ஜ் ஹர்பர்ட், ஜாரட் ஹாப்கின்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் அப்படிங்கிறத லிமிட்டடாக தன்னுடைய ஒர்க்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ரிலீஜியஸ் போயட்லாம் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பெரிய ரிலீஜியஸ் போயட்டுன்னு பார்த்தீங்கன்னா டான்டே, க்ரானியல், ராஷியன், வில்லியன் அப்படிங்கிற ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி ஆத்தர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ரைட்டர்ஸ் தான். ஆனால் இவங்க வந்து ரிலீஜியஸோடு சம்மந்தப்படுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இம்பர்ஃபெக்ஷனாகவும் மிஸ் பிஹேவியரல் ஆத்தர்ஸாகவும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவர் மூணாவது என்ன சொல்லுவார்னா, லிட்ரரி ஒர்க் ஆஃப் மென்
அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பார். அந்த லிட்ரரி ஒர்க் ஆஃப் மென்னுமே வந்து எப்படி இருக்கும்னா, ரிலீஜியஸனுக்கு முன்னாடி போகிற மாதிரி இருக்கணும், ரிலீஜியஸுக்கு ஃபார்வர்டாக மூவ் பண்ணுற மாதிரி அந்த லிட்ரரி ஒர்க்கை எழுதக்கூடிய மென் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அவர் வந்து யார் எக்ஸாம்பிளாக எடுத்திருப்பார் அப்படின்னா, ஜி கே ஜஸ்டர்டன் அப்படிங்கிறவங்கள வந்து எழுத்திருப்பார். இவருடைய ஒர்க் வந்து ரெண்டு ஒர்க் இருக்குது. ஒன்று என்னென்னா, த மேன் ஹூ வாஸ் அ தர்ஸ்டே அ நைட் மேர் அப்படிங்கிற ஒர்க். இது ஒரு த்ரில்லரான நாவல். ரெண்டாவது ஒர்க் பார்த்தீங்கன்னா, ஃபாதர் ப்ரௌன் அப்படிங்கிற ஒர்க். ஸோ இந்த ரெண்டு ஒர்க்லையுமே பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு சீரியஸான கன்சிடரேஷன் வந்து கொடுத்துருக்கவே மாட்டார். இவரோட ஒர்க்கை படிச்சிங்கனாலே அப்படின்னாலே ரிலீஜனுக்கும் லிட்ரேச்சருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த ஒர்க்கை எல்லாமே அவர் எதன் அடிப்படையில் எழுதியிருப்பார்னா, ரொம்ப கான்ஷியஸான ஆப்ரேஷனில் எழுதியிருப்பார். அதாவது ரொம்ப தெளிவான மனப்பான்மையில் வந்து எழுதியிருப்பார். இந்த புக்கு வந்து மக்களுக்கு ஒரு எந்துசியாசம் கொடுத்துருக்கணும், இந்த புக்கு வந்து மக்களுக்கு ஒரு ப்ளஷரை கொடுக்கணும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும், அந்த அடிப்படையில் மட்டுமே கான்ஷியஸாக எழுதியிருப்பார். எந்த விதத்துலேயும் மக்களுக்கு வந்து வேறு எந்த விஷயமும் போயிடக்கூடாதுங்கிறதுல ஒரு எச்சரிக்கையாக இருந்து இந்த ஒர்க்கெல்லாம் எழுதியிருக்காரு ஜி கே ஜஸ்டர்டன் அப்படிங்கிறவங்க. இப்படி தான் ஒரு ஆத்தர் வந்து புக்கை எழுதணுமா, ரிலீஜியனுக்கு முன்னோக்கி யோசிக்கிற ஒரு லிட்ரரி மென் வந்து இப்படி தான் ஒரு ஒர்க்கை எழுதணுமா அப்படின்னா, இல்லை. லிட்ரரி ஒர்க்கை வந்து அன்கான்ஷியஸ் வேலை எழுதணும். அப்படி எழுதினாதான் ரிலீஜியன் அப்படிங்கிறது வந்து லிட்ரேச்சருக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கான்ஷியஸான ரைட்டர்ஸால் வந்து ரிலீஜியனை வந்து லிட்ரேச்சரில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அன்கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது இவர் இங்கே எதுக்காக எடுத்துகிட்டு வர்றாருனா, அப்படின்னா தான் நீங்கள் வந்து அப்பார்ட் ஃப்ரம் லிட்ரேச்சராக யோசிப்பீங்க. லிட்ரேச்சர் அப்படின்னா அந்த ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு சட்டிலேயே வந்து குதிரை ஓட்டுறதுக்கு சமம். ஸோ அதுக்குள்ளேயே யோசிக்காமல் அவுட்டர் ஆஃப் லிட்ரேச்சரை நீங்கள் வந்தால் தான் ரிலீஜியஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் இன்க்ளூட் பண்ண போதும். அப்போ அன்கான்ஷியஸ் வேலை இருந்தால் மட்டும்தான் ஒரு லிட்ரரி மென்னால் ஃபார்வர்டாக ரிலீஜியனை நோக்கி எழுத முடியும்னு சொல்வார். ஸோ ஜி கே ஜஸ்டர்டன்னையும் வந்து இப்படி எழுதக்கூடாதுங்கிறதுக்காக எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருக்காரு. இதுக்கடுத்து அவர் என்ன விஷயத்தை ஷேர் பண்ணுவார் அப்படின்னா, மாடர்ன் லிட்ரேச்சரை வந்து இப்போ எடுத்துகிட்டு வர, இதுக்கப்புறம் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா மாடர்ன் லிட்ரேச்சரை வந்து சமயம் தாக்கி எழுதியிருப்பார். இன்றைக்கி இருக்கிற 19th century இங்கிலீஷ் நாவலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ரிலீஜனுக்கும் லிட்ரேச்சருக்கும் சுத்தமாக இருக்காது, சம்மந்தமே இருக்காது. நீங்கள் படித்து தான் பாருங்களேன், அங்கே ஒரு விஷயம் கூட ரிலீஜனுக்கு வந்து டெவலப்மெண்ட் கொடுக்குற மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ லிட்ரேச்சரை வந்து ரொம்ப அழகாக ரிலீஜியஸ்லேருந்து செப்பரேட் பண்ணி எழுதியிருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய 19th century ரைட்டர்ஸ், இல்லைனா மாடர்ன் லிட்ரேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஏன் வந்து இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் தெரியுமா, அதுக்கு மூணு காரணம் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபேத், செகண்ட் வந்து ஃபேத் டவுட்டர், தேர்ட் வந்து ஃபேத்தை பற்றியே கேள்விப்படாதவங்க. இங்கே அவர் ஃபேத் ஃபேத்துன்னு சொல்லியிருக்காருல, இதெல்லாம் எது அடிப்படையான ஃபேத் அப்படின்னா கிறிஸ்டியனோட ஃபேத். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படிங்கிற அந்த ஆத்தர்ஸாக இருக்கட்டும், இல்லை போயட்டாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிறிஸ்டியனோட ஃபேத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒமிட் பண்ணப்பட்டிருக்கா. ஒமிட்டட் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் மத நம்பிக்கையை பற்றி, ஆனாலும் அவங்க வந்து அது வேண்டாம் அப்படின்னு ஒமிட் பண்ணி எழுதுறாங்க. அப்படிப்பட்ட ரைட்டர்ஸ் எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்டிங், டிக்கின்சன், தாக்ரி அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து ஒமிட் பண்ணி அவங்களோட ஒர்க்கை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வரும்போது ஒரு புக்கை படிக்கிறானா அவனுக்கு நிறைய விஷயம் தெரிய போகுது. ஸோ அப்படி அவன் வந்து அந்த சான்ஸை யூஸ் பண்ணாமல் ஃபேத்தை வந்து ஒமிட் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஃபேத்தையை வந்து டவுட் பண்ணி எழுதுவாங்க. அப்படியா, இது ஒரு மத நம்பிக்கையா, இதெல்லாமா நம்பிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி கிறிஸ்டியனுடைய மத நம்பிக்கையை வந்து சந்தேகத்துக்குறுகிய இல்லை ஒரு கேள்விக்குறியாக்குற மாதிரி வந்து எழுதுறாங்க. அப்படிப்பட்ட ஆத்தர்ஸ்லாம் யாருன்னு அப்படின்னா, ஜார்ஜ் எலியட், ஜார்ஜ் மெரிட், அப்புறம் தாமஸ் ஹார்டி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேத்தையே வந்து ஒரு டவுட் பண்ணுற மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இந்த மாதிரிலாம் நம்பாதீங்க, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டியனோட ஃபேத்தை பற்றி கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க. ஓ, கிறிஸ்டியானிட்டியோட நம்பிக்கை இதுதான் அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. அப்படிப்பட்ட ஆத்தர்ஸ்லாம் யாருன்னா, மாடர்ன் லிட்ரேச்சரில் சேர்ந்த எல்லா கண்டெம்பரரி ரைட்டர்ஸுமே, எல்லா கண்டெம்பரரி நாவலிஸ்ட்டுமே யாரை தவிர்த்து அப்படின்னா மிஸ்டர் ஜேம்ஸ் ஜாக்ஸ், இவரை தவிர்த்து மற்ற எல்லா நாவலிஸ்ட்டுமே என்ன பண்ணுறாங்கன்னா நம்பிக்கையை பற்றி தெரியாமலே இருக்காங்க. அதனாலேயே அவங்க நாவலில் இந்த கிறிஸ்டியன் ஃபேத்தை பற்றின விஷயங்களை இன்க்ளூட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இந்த மூணு விஷயங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் இல்லைனா மாடர்ன் லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் அப்படிங்கிறத வந்து உள்ளே கொண்டு வராமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பிஹேவியர் அண்ட் நாலேஜ் பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். பிஹேவியர் அப்படிங்கிறத எதுக்காக இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காரு அப்படின்னா,
லிட்ரேச்சருக்கும் ரிலீஜனுக்கும் ஒரு காமனான ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னா அதை இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பிஹேவியர் அப்படிங்கிறது தான். ஸோ ரிலீஜனையும் லிட்ரேச்சரையும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் பிஹேவியர். ஸோ பிஹேவியருங்கிறத எதுக்கு இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் வந்து ரிலீஜியஸ் நமக்கு சொல்லி தருவாங்க. ஸோ அதன் மூலமாகவும் நம்மளோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகுமா? அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு லிட்ரேச்சரில் ஒரு புக்கு படிக்கிறீங்க, ஒரு கேரக்டரை பற்றி படிக்கிறீங்க, அவன் நல்லவனாக இருக்கான் இல்லை அவன் வந்து ஒரு இரக்க குணமாக இருக்கான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் படிக்கும்போது அதுவும் நம்மளோட பிஹேவியரை மாற்றும். அப்போது லிட்ரேச்சராக இருந்தாலும் சரி ரிலீஜனாக இருந்தாலும் சரி நம்மளோட பிஹேவியர் அப்படிங்கிறத வந்து ரெண்டுமே என்ன பண்ணுது, மாற்றம் செய்யுது. ஸோ லிட்ரேச்சருக்கும் ரிலீஜனுக்கும் பிஹேவியர் அப்படிங்கிறது காமனாக இருக்குன்னு சொல்கிறாரு. இப்படி காமனாக இருக்கிறதுனால லிட்ரேச்சரை எழுதக்கூடிய நாவலிஸ்ட் இருக்காங்கல்ல, நீங்கள் எப்படி லிட்ரேச்சர் எழுதணும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நாவலிஸ்ட்டுக்கு சில ஐடியா வந்து T.S.Eliot கொடுக்குறாரு. என்னன்னா கம்டெம்பரரி நாவலிஸ்ட், என்னோட சமகாலத்தில் இருக்கக்கூடிய நாவலிஸ்ட், நீங்கள் தனியாக ஒரு இடத்துல உட்காந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்த ரிசீவ் பண்ணி நீங்கள் வந்து நாவலாக ஒரு புக்கில் எழுதி வைக்கிறீங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ரீடர்கிட்ட தனியாக உங்களுடைய கருத்தை வச்சு உங்களோட புக்கு மூலமாக பேசுகிறீங்க அப்படின்னு நாவலிஸ்ட் எப்படி புக்கை எழுதுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு லிட்டில் இன்டலெக்டாக தான் இருக்கும், ஒரு கம்மியான அறிவை தான் வந்து ரீடர்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்வார். அப்போ நாவலிஸ்ட்க்கு இந்த பாயிண்ட்டை கொடுத்துட்டாரு. அப்போது அந்த நாவல் எழுதின அந்த நாவலிஸ்ட் எழுதின புக்கை படிக்கிற ரீடர்ஸ்க்கு வந்து என்ன சொல்கிறாரு, வாட் வி எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது ஒரு ரீடராக இல்லை ஒரு புக்கை படிக்கிற ஒரு நபராக வந்து நாங்கள் வந்து என்ன எதிர்பார்ப்போம் தெரியுமா உங்ககிட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரி சில பாயிண்ட்ஸ் வந்து நாவலிஸ்ட்க்கு சொல்கிற மாதிரியும் ரீடர்ஸ்க்கு சொல்கிற மாதிரியும் ரெண்டு பேருக்கும் உதவுற, ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்ங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கு உதவுற சில பாயிண்ட்ஸ் வந்து இதுக்கு அடுத்து தான் ஷேர் பண்ணியிருப்பார். லிட்ரேச்சர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராட் மைண்டில் நாங்கள் வந்து அதை பார்க்குறோம். ஸோ அது எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை புகுத்தும். நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஃபிக்ஷன்னா ஃபிக்ஷனாக தான் பார்ப்போம், ட்ராமானா ட்ராமாவாக தான் பார்ப்போம், எல்லாருமே அப்படி தான் பார்ப்போம். ஆனால் நீங்கள் வந்து கொடுக்குற சில இன்அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் வந்து சென்சர்ஷிப்னு நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் வேணாம், எங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு அறிவு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ராங் புக்ஸாக தான் நாங்கள் சொல்வோம். அது வந்து ப்ராஹிபிஷன் ஆஃப் லிக்வர், அதாவது தடை செய்யப்பட்ட ஒரு மதுபானத்துக்கு மாதிரி தான் இருக்கும். சரி, நாங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயம் வந்து எங்களுக்கு ஒரு புது விஷயமா இருக்கணும், அந்த மாதிரி தகவல் வந்து நாங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்வார். ஆனால் நீங்கள் எழுதுகிற விஷயம் எல்லாமே எப்படி தருமா இருக்குது, ஏதோ ஒரு கஷ்டம் அடிப்படையிலையும் ஏதோ ஒரு ஹேபிட் அடிப்படையில் மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரி எழுதுறீங்க. அப்படி நீங்கள் எழுதுறதுனால எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை. எங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் தான் வேணும் அப்படின்னா தியாலஜிக்கல் அண்ட் மாரல் பிரின்சிபல் ஒர்க் தான் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஒர்க்கை படிக்கிற எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுப்போம், நாங்கள் ப்ராட் மைண்டடாக இருக்கிறதுனால நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கடுத்தது அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, பீப்புள் வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, ஒரு தப்பாக வந்து அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க, புக் அப்படின்னாலே வந்து அது ஃபுல்லுமே ஏதோ ஒரு நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அது உள்ளே அடக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையிலே வந்து புக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹார்ம்லெஸ் ஆனது தான். ஏன்னா அவங்க ஒரு புக்கை நம்ம வாசிக்கும் போது அந்த புக்கிலேருந்து நமக்கு ஏதோ ஒரு தப்பான விஷயத்தை கற்றுக்க போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் எதன் அடிப்படையில் இருக்குன்னா ஒரு ஆத்தர் வந்து கான்ஷியஸாக எழுதுனாதான், ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் பர்டிகுலராக மனசில் வச்சு இண்டிவிஜுவலாக ஒரு கான்ஷியஸ் வேலை எழுதினா அந்த ஒர்க் மட்டும்தான் வந்து ஒரு ஹார்ம் தரக்கூடிய ஒரு புக்காக வந்து இருக்கும். ஆனால் அன்கான்ஷியஸாக நோ ஒன் இஸ் கான்ஷியஸ்லி அப்படின்னா அன்கான்ஷியஸ் வேலை வந்து ஒரு புக்கை எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த புக் வந்து ஹார்ம்லெஸ்ஸாக தான் இருக்கும், எந்த ஒரு தீங்குமே வந்து விளைவிக்காத ஒரு புக்காக தான் இருக்கும். இதில் ஆல்ரெடி நம்ம பேசின விஷயந்தான், நம்ம அந்த மூணாவது ஃபேஸில் நம்ம பேசியிருப்போம், அந்த பேசின விஷயத்த தான் இங்கே அவர் சொல்ல வர்றாரு. அன்கான்ஷியஸ் வேலை வந்து புக் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தகவல் கொடுத்துருக்காரு. இதுக்கடுத்து அவர் என்ன சொல்வார்னா, படிக்கிறவங்களை வந்து ஒரு ஃபுட்டு வந்து சாப்பிட்டு அது எப்படி ஜீர்ணமாகுது அந்த ப்ராசஸோடு வந்து ரீடர்ஸ் வந்து கம்பேர் பண்ணி பேசியிருப்பார். பெரும்பாலும் வந்து ரீடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய இல்லைனா ஒரு தற்காலிகமான சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயத்துக்காக தான் ஏங்கி புத்தகத்தை வந்து படிப்பாங்க. ஸோ அப்படி புத்தகத்தை படிக்கிறாங்கன்னா அது ஆத்தரோட இமேஜினேஷனில் எழுதின புக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படி படிக்கிறது வந்து எஃபெக்டாக இருக்குமா அப்படின்னா இல்லை. இப்போ ஒரு ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோன்னா அந்த ஃபுட்டை வந்து நம்ம
வாய்க்குள்ளே போட்டு அதை நல்லா நம்ம மென்று அதோடைய ருசியையும் அதோடைய மனத்தையும் நம்ம உணர்ந்து சாப்பிடும் போது நல்லா சியூ பண்ணி சாப்பிட்டு நம்ம வயிற்றுக்குள்ளே அனுப்பும்போது அந்த ஃபுட் என்ன ஆகுது, டைஜஸ்ட் ஆகுது. அந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல புக்கு, ஒரு லிட்ரேச்சரோட டேஸ்ட்டை உணர்ந்து நம்ம ஒரு நல்ல புக்கு படிக்கும் போது அந்த புக்கு வந்து டைரெக்டாக என்ன ஆகும்னா நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ நம்ம நிறைய விஷயங்களை அதை கற்றுக்க உதவி செய்யும். அப்போது நம்ம ஒரு புக்கு படிக்கிறோன்னா அது வந்து ஒன்லி இமேஜினேஷன் ஓரியன்டாக இருக்கா, இல்லை நம்ம வேறு ஏதாவது கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வந்து படிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, கிரிட்டிக்ஸ் வந்து என்ன பண்ணணும், கிரிட்டிக்ஸ் வந்து என்ன ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல கிரிட்டிக் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, வெறுமனையாக முன்னாடி இருக்கிறவங்க ஒரு லிட்டரரி ஸ்டாண்டர்ட் அடிப்படையில் மாரல் ஸ்டாண்டர்ட் அடிப்படையில் ஜட்ஜ் பண்ணிட்டு போயிருக்காங்க, அப்படி தான் நானும் ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு புக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதை வைடாக யோசிக்கணும், நிறைய நாலேஜை நீங்கள் வச்சு அந்த நாலேஜ் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு புக்கை வந்து நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிக்ஸ்க்கு வந்து இங்கே அறிவுரை கொடுத்துருப்பார். இப்போ அடுத்தது வந்து அவர் என்ன விஷயத்த சொல்லுவார்னா, நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். இப்போ ஒரு சிம்பிளாக நம்ம ஒரு ஃபிக்ஷனோ ப்ரோஸோ இல்லை ஒர்க்கோ அதுலேருந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா டைரெக்டாக வந்து நமக்கு நாலேஜ் கிடைக்காது. அந்த நாலேஜ் வந்து நம்ம வாழ்க்கைக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு நாலேஜாக இருக்காது. ஒரு ஃபிக்ஷன்னா என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள், அவங்க இமேஜினேஷன் கற்பனையில் நடந்த ஒரு கதையை தான் கொடுத்துருக்க போகிறாங்க. இல்லைனா ஒரு ஃபேன்சியான கதை, ஃபேரி டெய்ல்ஸ் மாதிரி ஒரு கதை கொடுத்துருப்பாங்க. அது எப்படி நம்ம வாழ்க்கைக்கு உதவும் சொல்லுங்கள், அவங்ககிட்ட இருந்து கற்றுக்குவோம். ஆனால் கற்றுக்கிட்ட நம்ம வாழ்க்கைக்கு அது ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை. ஸோ ஒரு ஃபிக்ஷனோ ப்ரோஸோ வேர்ஸோ இல்லை ஏதோ ஒரு ஒர்க்கை நீங்கள் படிக்கிறீங்கன்னா அது வந்து இமேஜினேஷன் வேலை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல நாலேஜ் வந்து கொடுக்காது. நாலேஜ் அப்படிங்கிறது நமக்கு எப்படி கிடைக்கணும் தெரியுமா, நம்மக்கிட்ட மட்டும்தான் அது வந்து கிடைக்கும். நம்மளோட செல்ஃப் கான்ஷியஸ் அப்படிங்கிறது மூலமாக தான் என்ன பண்ணுவோம்னா நமக்கு நாலேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த நாலேஜ் தான் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாலேஜாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பாங்க. அப்போ நம்ம இதுலேருந்து அவர் நமக்கு கொண்டு வர பாயிண்ட்னா, மற்ற ஆத்தர்ஸ் இமேஜினேஷனாக எழுதியிருக்காங்கன்னா அதை படிக்கிறனால நமக்கு நாலேஜ் வந்து அவ்வளோ வைடாக கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காரு. அடுத்து என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னா, நாவலில் வந்து ஆல்ரெடி நடந்த ஹேப்பனிங்ஸை வந்து பதிவு பண்ணி வச்சுருக்காங்க ஆத்தர்ஸ். அப்படின்னா அந்த இதுலேருந்து நம்ம படிக்கும்போது நம்ம கண் வந்து அதில் போய் பார்க்கும்போது அவங்கக்கிட்டேருந்து நாலேஜ் ஏர்ன் பண்ணிக்கிறோமா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க நடந்த விஷயத்தில் பொய்யாக இருக்கக்கூடிய விஷயத்தை கூட உண்மை அப்படின்னு ஜட்ஜ் பண்ணி எழுதுகிறாங்க. ஸோ அதுலேருந்து நமக்கு உண்மையான ஒரு நாலேஜ் கிடைக்குதுன்னா இல்லை. ஆனாலும் வந்து ஒரு சில ஆத்தர்ஸ் எல்லாமே வந்து குட்டாக அப்சர்வ் பண்ணி அவங்களோட லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அவங்கெல்லாம் யாருன்னா டிக்கின்சன், தாக்கரே, ஜார்ஜ் எலியட், இப்படிப்பட்ட ஆத்தர்ஸ் எல்லாம் வந்து குட் அப்சர்வர்ஸ் அப்படின்னு எலியட் சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ஆத்தர்ஸ் எழுதின புக்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறப்போ ஆத்தர்ஸோடைய டைரக்டான விஷயத்தை, ஒரு டைரக்டான ஹிஸ்ட்ரியை வந்து அவங்க மூலமாக அவங்க புக்கை படிக்கும் போது நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஆத்தர்ஸ் எல்லாம் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, நாம் அவங்க எழுதின கண்டென்ட்டை விட நாம் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கோம், அவங்களுக்கு நமக்கு இந்த மாதிரி பாயிண்ட்டு கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது, ஆனால் அவங்க அந்த பாயிண்ட் எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ அவங்கள விட நம்ம எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க புக்கு படிக்கும்போது நம்ம கற்றுக்குறோம். ஆனால் பீப்புள் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு புக்கை நம்ம நல்லா ரீட் பண்ணால் தான், நம்மளுடைய ரீடிங் அப்படிங்கிறத இம்ப்ரூவ் பண்ணால் தான் அவங்களுடைய வியூவை வந்து தெரிஞ்சுப்போம், அவங்கக்கிட்ட இருந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கற்றுப்போம் அப்படின்னு. ரீடிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால தான் நமக்கு ஒரு விஷயம் வந்து ஏர்ன் பண்ணுறோம், எக்ஸ்பீரியன்ஸ் ஏர்ன் பண்ணுறோம்னு நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு பீப்புள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவை நானும் தான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டெலிவர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஆத்தர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க யார் அப்படின்னா ஷேக்ஸ்பியர், டான்டே, கோத்தே, எமர்சன், கார்லே, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் டசன்ஸ் ஆஃப் மதிப்புக்குரிய ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒர்க்கை படிக்கும்போது நம்ம இருந்து அவங்கக்கிட்டேருந்து எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கோ அப்படிங்கிறத ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ரைட்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். நம்மளுடைய ரீடிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லைனா மற்ற ஆத்தர்ஸ் எழுதின ஒர்க்லேருந்து நம்மளை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒர்க்கை படிக்கிறது, இதெல்லாம் தவிர்த்து நீங்கள் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக இல்லை ஒரு ப்ளஷருக்காக ஒரு புக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த புக்கு வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைமாக தான் இருக்கும், உங்களோட நேரத்தை வந்து அது கொள்றதுக்கு சமமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட புக்கு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் அதுலேருந்து நமக்கு நாலேஜ் எப்படி கெயின் ஆகும் அப்படிங்கிற அந்த வழிமுறையையும் வந்து எலியட் இங்கே கன்வே பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா புக்கிலேருந்து நீங்கள் கம்மி அமௌண்ட்டோ இல்லை லார்ஜ் அமௌண்ட்டாக எந்த அளவுக்குமே உங்களால் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக முடியாது, அதில் வந்து நீங்கள் கற்றுக்கவே முடியாது அந்த புக்கில் இருந்து.
இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த கண்டெம்பரரி லைஃப், அதாவது எலியட் வாழ்ந்த சமயத்தில் அந்த சமகாலத்தில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷருக்காக தான் வந்து புக்கு படித்தாங்க. இப்படி ப்ளஷருக்காக புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமுக்கு மட்டும்தான் ஒரு என்ஜாய்மெண்ட்டை உங்களுக்கு தர மாதிரி இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டை தர மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி நீங்கள் ஒரு புக்கை படிக்கும் போது அது ஒரு பெரிய விளைவை வந்து ஏற்படுத்தும். ஏன், ஒரு மனித குலத்துக்கே வந்து ஒரு பெரிய வந்து இழப்பை இல்லை ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி புக்கை படிச்சிங்கன்னா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி புக்கில் இருந்து வெறுமனையாக என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேறு எதுவுமே கற்றுக்கலனா அது எப்படி நமக்கு ஒரு நான் விஷயங்களை கற்றுத்தரப்போகுது? அது மட்டும் இல்லை, நம்மளோட ரிலீஜியஸ் பிலீஃபுக்கும் இன்னும் நம்மளுடைய மாரல் பிலீஃபுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ பியூர்லி என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் அம்யூஸ்மெண்ட்டுக்காகவும் புக்கு வந்து நம்ம வாசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. கண்டெம்பரரியில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ்க்கு கூட என்ன சொல்வார்னா, கண்டெம்பரரி லிட்ரேச்சரை கூட நீங்கள் அம்யூஸ்மெண்ட்டுக்காக இல்லாமல் அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியும், ஒரு பெட்டர் ரைட்டராக இருங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து இங்கே T.S.Eliot வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் அவர் என்ன சொல்வார்னா, இப்போ இருக்கக்கூடிய ரீடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இட் மீன் T.S.Eliot வாழ்ந்த சமயத்தில் இருக்கக்கூடிய ரீடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ளவே எதையாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ரீடர்ஸ் தான் வந்து இருக்காங்க மோஸ்ட்லி. முன்னாடி ஜென்ரேஷனில் இந்த மாதிரி பாஸ்ட் ஜென்ரேஷனில் இந்த மாதிரிலாம் இல்லை. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் வந்து எதை திங்க் பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தருமே வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ஆஃபர் பண்ணுங்கள் லிட்ரேச்சருக்கு. ஸோ முன்னாடி பாஸ்ட்டில் என்ன டைரெக்ஷனில் போனாங்களோ அதே வேயில் நீங்கள் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி போகிறனால தான் என்ன ஆகுது, பாஸ்ட்டில் அவங்க வந்து என்ஜாய்மெண்ட்டுக்காக வந்து லிட்ரேச்சர் எழுதியிருப்பாங்க, அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவங்களும் வந்து என்ன ஆகிடுறாங்க, என்ஜாய்மெண்ட்டுக்காக இப்போ இருக்கிற நவீன ஆத்தர்ஸும் வந்து எழுத ஆரம்பிக்கிறீங்க, அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அண்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரீடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் வந்து டெட் ஆத்தர்ஸ் எழுதினவங்க அந்த புக்கை தான் வந்து நம்ம படிக்கிறோம். இப்போ நம்மளே வந்து T.S.Eliot வந்து இறந்து போயிட்டாரு, அவரோட ஒர்க்கை தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து டெட் ஆத்தர்ஸோடைய ஒர்க்ஸை வந்து ரீடர்ஸ் படிக்கிறாங்க. ஆனால் அதிகமாக ரீடர்ஸ் வந்து எதை தான் வாசிப்பாங்க அப்படின்னா, லிவிங் ஆத்தர்ஸோட ஒர்க்கை தான் படிப்பாங்க. ஸோ பாஸ்ட்டையே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க, பாஸ்ட்டை வந்து ஃபர்காட் பண்ணி அதை வந்து ட்ரைவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருக்கிறத நிலமையை யோசிச்சு பாருங்கள். ப்ரெசண்ட்டில் இருக்கிற பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எழுதுங்க, அவங்க ஃபாலோ பண்ண மாதிரி என்ஜாய்மெண்ட்டை வந்து நீங்களும் பேஸ் பண்ணி எழுதாதீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் வந்து டேரெக்டாக மாடர்ன் லிட்ரேச்சர் பற்றி பேசுகிறார். இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் லிட்ரேச்சரில் வந்து நிறைய பப்ளிஷர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் வந்து புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பப்ளிஷ் பண்ணுற ஜேர்னல்ஸ் எல்லாமே வந்து ரீடரை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி பப்ளிஷ் பண்ணுறாங்களா அப்படின்னா, அதெல்லாம் அவங்க பார்க்குறது இல்லை. ஆனால் ஒரு மாடர்ன் லிட்ரேச்சரில் வந்து எந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னா, குட் என்ன பேட் என்ன எது பெட்டர் எது ஒஸ்ட் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக அவங்க வந்து டிஸ்டிங்யூட் பண்ணி டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறாங்க. இருந்தாலும் நான் யாரெல்லாம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா, இருந்தாலும் இந்த மாடர்ன் லிட்ரேச்சர்னா நான் யாரெல்லாம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா, பெர்னான்ஷாவோட நாயில் கவர்டு இருக்கும்போது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், மிஸ்ஸஸ் உல்ஃபோட மிஸ்ஸஸ் மைனா அவங்க இருக்கும்போது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன் அப்படின்னா, ஐ எம் நாட் டிஃபெண்டிங் அ ஹைப்ரோ லிட்ரேச்சர் அகேன்ஸ்ட் அ லோப்ரோ லிட்ரேச்சர். நான் வந்து இதுதான் பெருசு இதுதான் சின்ன இது அப்படிங்கிறத நான் பார்க்கல, அதனால நான் வந்து இந்த மாதிரி ஒர்க்ஸ் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து T.S.Eliot வந்து சொல்லியிருக்கார். ஸோ ஒருத்தர் ஹைப்ரோ லிட்ரேச்சரோடையும் இன்னொருத்தர் லோப்ரோ லிட்ரேச்சரோடையும் கம்பேர் பண்ணி இங்கே சொல்லியிருக்காரு, நான் இப்படிலாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து அந்த பேர்களை இன்க்ளூட் பண்ணியே வந்து இங்கே சொல்லியிருக்காரு. இன்னும் இன்றைக்கி இருக்கக்கூட மாடர்ன் லிட்ரேச்சர் பார்த்திங்கன்னா, செக்குலரிசம் அப்படிங்கிறதுல வந்து கரெக்ட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் லிட்ரேச்சருக்கு வந்து நான் முற்றிலுமாக வந்து நிறைய அகெயின்ஸ்டாக தான் நான் இருக்கேன். அவங்களுக்கு வந்து நேச்சர் லைஃப்பில் இருந்து எப்படி சூப்பர் நேச்சரில் பார்க்கணும் அப்படிங்கிறது கூட அந்த மீனிங் கூட அவங்களுக்கு புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. அவங்க நிறைய விஷயத்தில் வந்து அன்அவேராக இருக்காங்க, எதுலேயுமே வந்து அவங்களுக்கு நிறைய கவனங்கள் இல்லாத மாதிரி இருக்குது, கற்றுக்காமல் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படின்னு மாடர்ன் லிட்ரேச்சரை பார்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வைக்கிறாரு. அடுத்தவர் ஷேர் பண்ணக்கூடிய ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, வாட் வி லைக் வாட் வி ஓ டு லைக் அப்படின்னு சொல்வார். இந்த ரெண்டு விஷயத்துலேயும் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் லிட்ரரியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், ஜட்ஜ் பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த வாட் வி லைக் அப்படிங்கிற மொதல் விஷயம் இருக்குல்ல, அது உண்மையிலே வந்து நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் இல்லை நம்ம என்ன உணர்கிறோம், ஒரு புக்கை படிக்கிறதுக்கு நமக்கு என்ன தாட் வருது, எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது இருக்குல்ல வாட் வி ஓ டு லைக், இது வந்து டியூட்டியை ரெஃபர் பண்ணுது, இது என்னோட கடமை, நான் அந்த புக்கை படிக்கிறது என்னோட கடமை, அந்த கடமையை சார்ந்த ஒரு படிப்பாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா லிட்ரரி உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும், ஒரு ரீடராக நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தில் கிளியராக இருக்கணும்னு சொல்கிறாரு.
அண்ட் இதில் வந்து ரெண்டு விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணும்போது செல்ஃப் கான்ஷியஸ்னோட இருக்கணும். அந்த ஃபார்மில் தான் நீங்கள் இது எடுக்கணுமா அது எடுக்கணுமா அப்படிங்கிற தெளிவான மனப்பான்மையில் நீங்கள் எடுக்கணும்னு சொல்கிறாரு. இதில் வந்து வாட் வி லைக் அப்படிங்கிறதையும் வாட் வி ஓ டு லைக் இந்த ரெண்டுத்தையும் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரீடரையும் கிறிஸ்டியன் ரீடியரையும் வந்து கம்பேர் பண்ணியிருப்பார். சாதாரணமாக ஒரு புக்கை படிக்கிறாரு, சாதாரணமாக ஒரு ரீடர் வந்து புக்கை படிக்கிறாரு, அவங்களோட பிஸ்னஸ் என்னவாக இருக்குன்னா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் ஒரு கிறிஸ்டியன் ரீடர் ஒரு புக்கை படிக்கிறாருன்னா அவருக்கு என்ன கடமை இருக்கோ அந்த கடமையோடு ஒத்துசைவாக அவருக்கு பிடிச்ச புக்கை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சாதா ரீடர்ஸ்க்கு வந்து வாட் வி லைக் அப்படிங்கிறது இருக்கும், அண்ட் கிறிஸ்டியன் ரீடர்ஸோட பிஸ்னஸே என்ன தான், அவங்களோட வேலையே என்னன்னா என்ன கடமைகளோடு இருக்கோ அந்த புக்கை படிக்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தோன்னா மாடர்ன் லிட்ரேச்சரை பார்த்து மறுபடியும் T.S.Eliot வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, நீங்களும் இந்த மாதிரியே தான் இருந்திருக்கீங்க, உங்களோட ஒர்க்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்குற மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து மாரலுக்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து இருக்குது. ஸோ இது மட்டுமே வந்து படிக்கிறவங்க பீப்புள்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஒரு ஃபண்டமெண்டல் இல்லைனா ஒரு அடிப்படையான ஒரு நம்பிக்கையாவது நீங்கள் கொடுக்கலாமே, எதுவுமே உங்கள் ஒர்க்கில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறாரு. ஸோ நீங்கள் எழுதுகிற ஒர்க் வந்து ரீடர்ஸ்க்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வரணும், ப்ரெசன்ட் லைஃப்பில் அவங்க வாழ்ந்துட்டுருக்கிற கண்டெம்பரரி ஏஜில் வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அண்ட் கடைசியாக அவர் கொடுக்குற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, கிரிட்டிசைஸ் பண்ணி படிக்கிற நீங்களாவது, ரீடர்ஸ் நீங்களாவது உங்களோட ஓன் பிரின்சிபலில் வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்கள் ஒரு ஒர்க்கை. மற்ற ரைட்டர்ஸ் என்னவோ சொல்லியிருக்காங்க, இல்லைனா பப்ளிக் ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு ரூல்ஸ் போயிட்டுருக்கு, அதனால வந்து ஒரு புக்கை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதன் அடிப்படையில் உங்கள் ஓன் பிரின்சிபலில் ஒரு புக்கை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணி படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ரீடர்ஸ்க்காக. இந்த ப்ரோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கும்போது வேகாக தான் இருக்கும், ஒன்றுக்குள்ளே ஒன்று தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அவர் வந்து தொடர்பில்லாத இடத்துல கூட ஏதோ ஒரு பாயிண்ட்டை வச்சு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு, நம்ம அதை ஃபீல் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அது ஹெல்ப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில சப்டைட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸ்லைட்லேயும் கூட. ஸோ அதை நான் வந்து தனியாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அதன் அடிப்படையில் நீங்கள் படிங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோஸ்க்கான சம்மரியாக இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ரோஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நியூ சப்ஸ்கிரைபர்னால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா கீழே இன்ஸ்டா ஐடி இருக்குது, நான் அதை விட முக்கியமாக நான் ஸ்லைடை நான் ப்ளாகில் போட்டிருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.